ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல் மார்க் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு யோசிக்கிறீங்க. 18th மும்பை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்தது. இந்த இது மும்பையில நடந்திருந்தாலும் சென்னையில ஸ்கிரீனிங் நடந்தது. சென்னை அடையாறுல இதுல நடந்த ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் எல்லாமே ஸ்கிரீன் பண்ணாங்க. இதுல லைஃப் இன் லூம்ன்ற படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, வந்து பார்த்து அவங்களோட ரிவ்யூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் என்னென்ன இருக்குன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த டாக்குமெண்ட்ரிய பத்தி, உங்களோட ஒப்பீனியன்? See, it has a traditional textile architect and the culture, so which is really needed for the era. So we forgetting about originality. Everything is going under automation and machinery. So this is what the and the mannil sendu or art adu. So it is a must watch, and it such more such documentaries should come. 1000 rupees ku pandrathu 10,000 15,000 rupees enga vikkapadudhu. ஸோ இந்த ஆர்ட்டை ப்ரொமோட் பண்ணும்போது இன்னும் வேல்யூ அதிகமாக வரும். கார்பரேட் சிஸ்டம் கேன் டேக் டெசிஷன். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு காஸ்ட்யூம் டிசைனர் ஒர்க் பண்ணுறாங்க. பட் அதை தாண்டி நம்ம கண்ட்ரியில் இருக்க நம்மளோட ஹெரிட்டேஜ் நிறைய விஷயம் தெரியாமல் நம்மளுக்கு இருந்திருக்கு. இன்ன வரையுமே நான் பார்க்க நம்மளுக்கு தெரிஞ்சலாம் ஒரு காஞ்சிபுரம் பட்டு ஒரு சிலது ரேண்டமாக தான். பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம கண்ட்ரிலே. அது வெளியேருந்து ஒருத்தவங்க எடுத்து காட்டுற மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது சில இந்த ராஜஸ்தானி ஸ்டைல்ஸ்லாம் அவங்களோட ஒரு ஒரு கல்ச்சருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு எப்படி தமிழ்நாட்டில் இந்த காஞ்சிபுரம் பட்டு இருக்குன்ற மாதிரி, ஸோ ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ட்ரெடிஷன் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியர்டாக தெரிஞ்சிருச்சு. ஸோ ஈஸியாக நானும் காஞ்சிபுரம் போவேன், லைக் அங்கே போயிட்டு எல்லாம் வாங்குறது தான். ஆனால் ஒரு சாரீஸ் எப்படி வந்து நெய்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். பட் இதில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா அப்படின்னு வந்து நான் இது பண்ணதில்லை. கோயிங் டு பெங்களூர்னா நான் போவேன். ஸோ சூரத் எல்லா ஏரியாவுக்கும் போயிருக்கேன், இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, இவ்வளோ பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. போவேன், ஆர்டர் கொடுப்பேன், கிளம்பி வந்துடுவேன். பட் இது வந்து இப்போவே க்ளோஸ் ஆகுதுன்னு நினைக்கும் போது ஸோ மெனி பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்கிறது கவனிக்க மாட்டாங்க. அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த தொழிலில் கற்றுக்கணும், லைக் அது கடைசியாக சொல்லியிருந்தாங்க எல்லாருமே ஒரு கைத்தொழில் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. அதையே நம்ம ட்ரெடிஷ்னாகவே பண்ணக்கூடாது.